வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டிமார்ட்டில் இருக்கிற கிரேசரி ஐட்டம்ஸ்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் ஐட்டம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே நிறைய விதமான டேட்ஸ் இருக்குது, டேட் சிரப் இருக்குது, அப்புறம் ஹனிலாம் கூட இங்கே நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே எம்ஆர்பி ப்ரைஸ்னு ஒன்று போட்டு, அதுக்கப்புறம் டிமார்ட்டுக்குன்னு ஒரு ப்ரைஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. சில ஐட்டம்ஸ்லாம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது. நான் வந்து திருச்சியை பொறுத்தவரையும் எந்த ஒரு கிரேசரி ஐட்டம்ஸும் வெளியில் கடையில் நான் வாங்கினதில்லை. ஸோ வந்து இந்த ரேட் வந்து உங்களுக்கு ரீசனபிளாக இருந்தால் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். நம்ம இதுவே வந்துட்டு வெளியில் மளிகை கடையிலலாம் நம்ம லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டோன்னா அவங்களே வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் நம்ம வந்தோன்னா 2 hours கிட்டே ஆகுதுங்க. எல்லாம் நம்ம சுற்றி பார்த்து நம்ம ஒன்று வாங்கலான்னு நினச்சி அடுத்தடுத்து பக்கத்து பக்கத்தில் போயிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் சில ஐட்டம்ஸ்லாம் எடுத்தும் போடுறாங்க, பசங்க பாதி எடுத்து போடுறாங்க. ஸோ நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியல. பசங்களால் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள், அவங்க பாதி எடுத்து போடுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் வந்து லிஸ்ட்டு கொடுத்து வாங்கிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. அதுக்கு நமக்கு ஒரு 1/2 hour தான் ஆகும். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கே நமக்கு 2 to 3 hours கிட்ட ஆயிடுதுங்க. இது என்னோடய ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்புக்கு போனால் நீங்கள் என்னென்ன வாங்குவீங்க, என்னென்ன நினச்சிட்டு போய் வாங்கி என்னென்ன நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து டீ தூள், காஃபி தூள்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்து வந்து குழந்தைங்களுக்கான சாக்கோஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓட்ஸ் இருக்குது, சர்க்கரை, நிறைய விதமான சர்க்கரையெல்லாம் இருக்குது. அப்புறமே வெல்லம், வெல்லம் பவுடர் பண்ணியும் இருக்குது, கட்டி வெல்லமாகவும் இருக்குது. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் வந்துட்டு நம்மளே வந்து ஒரு கவரில் எடுத்து போட்டு அது எவ்வளோ கிலோவோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு தோரம் பருப்பு, பாசி பருப்பு, இந்த மாதிரி அரிசிலாம் கூட இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து நமக்கு பேக்கெட்டில் வேணாலும் நம்ம இங்கே வந்து பேக்கெட்டில் எடுத்துக்கலாம். உளுந்தம் பருப்பு, பாசி பருப்பு, மைசூர் பருப்பு எல்லாமே இங்கே இருக்குது. நரிப்பயிறு அப்படின்னு ஒரு பருப்பு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கும், எல்லாமே பருப்பாக இருக்குது. இங்கே உப்புக்குன்னே வந்துட்டு தனி செக்ஷனே வச்சுருக்காங்க. எல்லாமே டாடா சால்ட்டு தாங்க. இதில் என்ன அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியல. எல்லாமே கலர் கலர் பேக்கெட்டாக இருக்குது. ஆனால் வந்து கல் உப்பு, பொடி உப்பு எல்லாமே இருக்குது. அடுத்து இந்த சைட் பார்த்திங்கன்னா கேக் மிக்ஸு இதெல்லாம் இந்த சைடு வச்சுருக்காங்க. அடுத்து நூடுல்ஸ் ஐட்டம்ஸ், மேகி, டாப் ராமன் இந்த மாதிரி மேகி ஐட்டம்ஸ், நூடுல்ஸு. அடுத்தது இங்கிட்டு வந்து நியூட்டெல்லா சிரப்பு, நியூட்டெல்லா அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து அணில் சேமியா, இந்த மாதிரி வெறும் சேமியா, அணில் சேமியா, ராகி இந்த மாதிரி நிறைய மில்லட் சேமியாலாம் வச்சுருக்காங்க. இதுவும் வந்து பியூராக அந்த மில்லட்ஸ்லேருந்து செய்கிறதுல கொஞ்சம் மைதா அதை சேர்த்து தான் செய்கிறாங்க. அடுத்து வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸு, குலோப்ஜாம் மிக்ஸு எல்லாம் ஆச்சிலேயும் இருக்குது, சக்தியிலையும் இருக்குது. பிரியாணி மசாலா, அடை தோசா மிக்ஸ் இருக்குதுங்க. அடை தோசா மிக்ஸ்லாம் நான் இங்கே தான் பார்க்குறேன். பருப்படை இருக்குது பார்த்திங்களா, அந்த அடை தோசா மிக்ஸு, புளியோதரை மிக்ஸு, புளியோதரை பவுடராகவும் இருக்குது, பேஸ்டாகவும் இருக்குது, அப்புறம் புளி கரைசல் மிக்ஸும் இருக்குது. நம்ம என்றைக்காவது புளி ஊற போட மறந்துட்டோன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேஸ்டெல்லாம் கூட இங்கே இருக்குது. அடுத்து இங்கே வத்தல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுங்க. வத்தல் ஐட்டம்ஸ்லாம் வீல் வத்தல், அப்புறம் சிப்ஸ் வத்தல் மாதிரி அப்பளம் இதெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் மில்லட் சேமியாலாம் இங்கே இருக்குது. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஹார்லிக்ஸும் அப்படி தான். அடுத்தது எண்ணெய், ஆயில் ஐட்டம்ஸ், ஆயில் ஐட்டம்ஸும் நிறைய வச்சுருக்காங்க, செக்கெண்ணெய் அந்த மாதிரிலாம். இங்கே வந்து ஹெல்த்தி பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது என்னென்னு தெரில, சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்தது மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அடுத்தது முட்டைக்குழம்பு மசாலா, வத்தக்குழம்பு மசாலா, அந்த மாதிரி ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு மசாலா இருக்குது.
அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன்லேயே நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. சிக்கன் மசாலா, சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், சிக்கன் பிரியாணி, இந்த மாதிரி சிக்கன்லேயே பலவிதமான மசாலாஸ் இருக்குது. சிக்கன் 65 மசாலா, அந்த மாதிரி கீலாம் வந்துட்டு இப்போ நல்ல விலையேறிடுச்சு. அடுத்தது டவ் சோப்பு. டவ் சோப் பார்த்திங்கன்னா 125 ருபீஸ் கிட்டே இருக்குது. பியர் சோப்பு இதெல்லாம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அது மாதிரி தாங்க போட்டிருக்கு. ஸோ என்ன எல்லா விதமான சோப்பு ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. அப்புறமே டாய்லெட் கிளீனர்ஸும் இங்கே இருக்குது. ஸ்க்ரப்பர்ஸ் இதெல்லாமே இங்கே இருக்குது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்தாக்க நம்ம எல்லா கிரேசரி ஐட்டம்ஸும் எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. அப்புறம் விம் லிக்விடு எல்லாமே இருக்குதுங்க ஓரளவுக்கு. டெட்டால், ஹாட்பிக், இங்கே பாருங்கள் சூப்பராக ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்குது. சப்பாத்தி, தயிர், பன்னீர், பட்டர், சீஸு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குதுங்க. சூப்பரில் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்டாக ஐஸ்கிரீம்ஸ்லாம் கூட இருக்குது. அடுத்தது பூஜா ஐட்டம்ஸ் இருக்குது. விளக்கு, சொம்பு, ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடம் இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க. விளக்கு தெரியலாம் கூட நல்லா இருக்குங்க. அடுத்தது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. ஸ்டேஷ்னரியில் பென்சில், பாக்ஸு இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸு, மிக்ஸி, குக்கர், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, அப்புறம் கண்டெய்னர்ஸ் இதெல்லாமே நான் லாஸ்ட்டு ரெண்டு வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதெல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோஸில் இருக்குது, பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.